மேஸ் லீக் 2023-24 சேலஞ்சர் பிரிஸ்பன் ஹீட் அடிலைட் சைக்கஸ் கடையை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 22, 6:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:10 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ஸ்பெஷல் லெவனில் இந்த மேட்சுக்கு கிவ்அவே 50,000 கொடுக்குறாங்க. கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குற ஒரு ஆப்பாக இருக்குது. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்ல முடியல, ஏன்னா மெகாலிக்ஸும் க்ரோர் கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. விஷன் லெவன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இங்கே ஸ்குவாட் கிளாரிட்டி கொடுக்கல, பழைய ஸ்குவாடை பேஸ் பண்ணி நம்ம யோசிச்சிருக்கோம். வெஸ்சாகர் ஜோஸ்கான் தொடர்ந்து வெளியிலே இருப்பாங்க, அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாத்யூஸா டார்ச்சிஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாக் வெதராடு, தாமஸ் கெல்லி, ஹாரி நெல்சன், பென் மெனண்டி, ஜேம்ஸ் பெஸ்லி, ஹென்ரி தர்ன்டன், டேவிட் பெயின், கம்ரான் பாய்ஸ் அண்ட் லாய்டு போப் அப்படிங்கிற இதே லெவன் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பிரிஸ்பான் ஹீட்டு 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில்டர்மத் பக்கிங்ஹாம் அண்ட் சார்லி வாக்கின்கான வாய்ப்பு இருக்காது. ஜோஸ் ப்ரௌன் பியர்சன் ஓப்பன் பண்ணுவாங்க. மெக்ஸ்வீனி லீட் பண்ணுறாரு. மார்டின்ஸா, மேக்ஸ் பிரையண்ட்டு, பவுல் வால்டர், மைக்கேல் நேசர், ஜேவியர் பேலட், ஸ்பென்சர் ஜான்சன், குஹன்மன் அண்டு ஸ்டெப்சன் அப்படிங்கிற இந்த லெவன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. கராரா ஓவர் குயின்ஸ்லாண்டில் தான் இந்த மேட்ச்சு. ஹீட்டுக்கான ஃபேவர் கிரவுண்டு அப்படின்னு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த கிரவுண்டில் எலி ரெயின் இருக்குது. எலி ரெயின் அப்படின்றது பாசிபிளாக ஸ்டார்ட்டை டிலே பண்ணலாம், அதர்வைஸ் மேட்ச் டைமில் ரெயின் இல்லை அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான். கிளியர் வெதராக இருக்குது மேட்ச் டைமு, பார்த்துக்கலாம். 17 மேட்சில் 8 பேட் ஃபஸ்ட்டு 9 சேசிங் அப்படின்ற அந்த ரிசல்ட்டு. போன மேட்ச்சு பேட் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமான மேட்ச்சு இது, நாக் அவுட் அப்படின்ற மாதிரி சேலஞ்சரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நிறைய நேரங்களில் சேசிங்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் போன மேட்ச்சு ஒரு பாயிண்டில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பேட் ஃபஸ்ட்டு பண்ண வச்சிடலாம், நம்ம சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்காச்சஸோட ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு போனாங்க. ஈவன் ரொம்ப லேட் ஆகிருச்சு, பேர்த் பிச்சு போக போக ஸ்லோவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இடம் மட்டும் இல்லை, ஜென்ரலி பேர்த்து பேட் ஃபஸ்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயித்தாங்க. ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சு ஜெயிச்சது அப்படிங்கிறது பெரிய பாசிட்டிவாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ரஷித் கான் இருந்தார், அந்த இடத்துல லாய்டு போப் பாய்ஸ் மாதிரி ஆட்கள் இருந்து சக்ஸஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். கூடவே அந்த டீமோட கேப்டன் மாத்யூ ஷாட்டும் போல் பண்ணுறாரு, அந்த அவுட்புட்டும் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்குது. பிரிஸ்பன் ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீசன் ஆரம்பத்தில் வெற்றிகளை வச்சுக்கிட்டே வந்தாங்க, கடைசி 2 மேட்ச் மட்டுமே தோல்வி அப்படின்ற மாதிரி இந்த சீசன் போய்கிட்டு இருக்குது. அண்டு பின்னாடி தோல்வி அடைஞ்சினால மாறலாக டவுன் ஆகிறாங்கோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அதனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ டாஸில் ஒரு குழப்பம் வரும், அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்ட்ரென்த்து சேசிங் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் போன மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க, அது ஒரு விஷயம். பட் அந்த ஒரு விஷயத்தை யோசித்து பிரிஸ்பன் ஹீட்டு டாஸ் வின் பண்ணால் அவங்க அவங்கள சேஸ் பண்ண விடாமல் பேட் ஃபஸ்ட்டு பண்ண வைக்கிறாங்களா, இப்படி கூட யோசிக்கலாம். அண்டு முக்கியமான மேட்ச்சுங்கிறனால பாசிபிளாக பேட் ஃபஸ்ட்டு பொதுவாக ப்ரிஃபரபுளாக பார்க்குற ஒரு விஷயம். டாஸ் வின் பண்ணுற கேப்டனுக்கு 156 ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் வந்திருக்கு. ஓரளவுக்கு நியூட்ரல் ஸ்கோர்னு சொல்லலாம். ஹையஸ்ட்டு ஸ்கோராக 193-5, லோயஸ்ட் ஸ்கோராக 109-10 அப்படின்றது பதிவாக இருக்குது. அண்ட் போன மேட்ச் 152 அப்படின்ற அந்த ஸ்கோரு, அதை அடிக்க முடியாமல் தடுமாறினது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் ஸ்கோரு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஓவர்சீஸ் பிளேயர்னு டேவிட் பெயினை சொல்லலாம். இந்த பக்கம் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பிளேயர் தான், பவுல் வால்டர் அப்படிங்கிற இந்த இடத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஐஎல் T20 போயிட்டாங்க. UAE T20 ப்ரைஸ் கொஞ்சம் ஹை, பிபிஎல்லாம் கம்பேர் பண்ணும்போது அங்கே அமௌண்ட் அதிகமாக தராங்க, அதுதான் ஃபேக்ட். அதனால் அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒத்துக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நிறைய பேர் அங்கே போக விரும்புகிறாங்க. அண்டு சில பிளேயர்ஸுக்கு இங்கே சைன் இருக்கிறதுனால அவங்க கண்டினியூ ஆகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறனால கண்டினியூ ஆகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஐபிஎலுக்கு அப்புறம் ஹையஸ்ட் வந்து ஐஎல் T20, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எனிவே இப்போதைக்கு டேவிட் பெயின், பவுல் வால்டர் மட்டும் இங்கே தொடருவாங்க. அண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் போன்ஸ் நல்லா கிடைக்கும், அதை பார்க்கணும். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு எந்த அளவுக்கு அசிஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக அசிஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அந்த ட்ராக்கை பெருசாக சொல்லாட்டி கூட ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. மெக்ஸினி மேனேஜபிள், ட்ரென்ஸாக மேனேஜபிள் அப்படின்னா கூட அவங்களாம் பெரிய லெவலில் பெரிய இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாலாம் கொடுக்கல. மேக்ஸ் பிரேண்ட் குயிக்காக ஆடுவார்னு சொல்லலாம், பவுல் வால்டர் குயிக்காக ஆடுவார், அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்கு.
மைக்கேல் நேசர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பின்னர்ஸை எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணி விளையாடுவார் அப்படின்ற அந்த கேள்வி வருதான். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த சைடும் சொல்லணும், டாசி சாட் ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுவார், மாத்தி சாட் சொல்லவே தேவையில்லை, ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே வீக்காக இருந்திருக்கார். மேபி இந்த மாதிரி கண்டிஷன் கொஞ்சம் பவுன்சி கண்டிஷனில் மேனேஜபிளாக விளையாட முடியும், அது இல்லைன்னு சொல்லலாம். ஜாக் பத்ராலோட ஃபார்ம் நல்லாயிருக்கு, ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயராகவும் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் அவரோட ஸ்வீப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மேக்ஸிமம் ஷார்ட் பால் இருந்தால் மேனேஜ் பண்ணி ஆடிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் ஜாக் பத்ராலுக்கு ஓகேவா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஜாக் பத்ராலை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருமே கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஃபார்ம் பேஸில் சூப்பராக இருக்கார். லின்னு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணார், அங்கே சூப்பராக விளையாட ஆரம்பித்தார், செம்மையாக கொண்டு போயிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். தாமஸ் கெல்லி மேனேஜபிள் பட் ஸ்டில் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பிளேயராக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக, ஸ்பின்னர்ஸ் எகெயின்ஸ்டாக நிறைய ரிஸ்க் எடுக்காமல் ஆடுறாரு, பேசரை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், குயிக்காக அடிக்கலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த அப்ரோச் அவரை ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக விக்கெட் விடாமல் பார்த்துக்குமே தவிர அது டீமுக்கு சரியாக இருக்காது, அதுதான் பண்ணிகிட்டு இருக்கார். பார்க்கலாம். எனிவே ஹாரி நெல்சன் ஓகேவா பார்க்கலாம், பென் மெனண்டி சூப்பரான ஆல்ரவுண்டர், நிறைய நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கார். இப்போ வாய்ப்பு நிறைய பிளேஸ் வெளியில் போனதுனால இருக்குது, ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ண போகிறாங்களா, ஆல்ரவுண்டராக யோசிக்க போகிறாங்களா, ஒரு சில ஓவர் மட்டும் கொடுத்து பேட்டிங் பண்ண வைப்பாங்களாம் பார்க்கலாம். போன மேட்ச் அவரோட பேட்டிங் இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு இருந்துச்சு, அதேமாதிரி தோன்டனோட பேட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஜேம்ஸ் பெஸ்லி ஒரு ஜெனியூன் ஆல்ரவுண்டர், ஆனால் அவ்வளோவா பயன்படுத்தலை இந்த சீசன். குறிப்பாக பிரிஸ்பன் ஹீட்டுக்கு எகென்ஸ்டாக லாஸ்ட் ரெண்டு மேட்ச்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு, இன்னொரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லலாம், அது ப்ராப்ளம் தான். இந்த சீசனுமே சில வாய்ப்புகள் இருந்த இடத்துல சரியாக பயன்படுத்திக்கல, நிறைய ரன்ஸுக்கு போனதாக இருந்தது. தேர்ன்டனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விக்கெட் எடுக்கார், ஆரம்பத்தில் அதிகமாக எடுக்கலை, எடுத்ததுக்கப்புறம் அவர் விக்கெட் எடுக்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. லாய்டு போப்போ அதே மாதிரி தான், ஆரம்பத்தில் அவ்வளோவா கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ அடுத்தடுத்து ஃபோர் விக்கெட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ரெண்டு மேட்ச் எடுத்திருக்காரு, பெரிய பாசிட்டிவ். பாய்ஸு கொஞ்சம் ஸ்பின் கண்டிஷனுக்கு மாறும்போது சூப்பராக பண்ணிட்டுருக்கு, ஆரம்பத்தில் எக்கனாமி இப்போ விக்கெட் டேக்கிங்குள்ளேயே வந்திருக்கு. டேவிட் பெயின் நிறைய விக்கெட்ஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிங் கண்டிஷன் இருந்தது, கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குற இடத்துல விக்கெட்ஸ் எடுத்தார், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த சைடு ஜோஸ் ப்ரான் குயிக் ஆட் வரானா, ஃபீட் மொமெண்ட்லாம் அந்தளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு ஹிட்டிங் அப்படின்றத அடிக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறவர், ஸோ அந்தளவுக்கு தான் விளையாடுவார். பியர்சனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பிளேயர், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டோடு விளையாடுவார் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் இல்லை, பார்க்கலாம். எனிவே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், மிடில் ஆர்டர் நிறைய நேரங்களில் டவுன் த ஆர்டர் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார், இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த இடம் ஒரு யூஸ்ஃபுல் பிளேஸாக நம்ம பார்க்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் ஹாரி நெல்சனை கம்பேர் பண்ணும்போது ஜிம்மி பியர்சன் கண்டிப்பாக வந்து பெட்டர் பொசிஷனில் இருக்கலாம். அண்ட் மெக்ஸ்வீனி கேப்டனாக இருக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங் சேர்த்து வருமா இல்லை அது ப்ரெஷராக மாறுமான்னு பார்க்கணும். மாட்ரன்ஸாக ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேயர்னால் இந்த டீமுக்கு வரா தான் இருக்க முடியும், அதனால் கன்சிடரபுளாக இங்கே டாப் ஆடெல்லாம் சொதப்பினா கூட இவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளையாட வேண்டிய இடத்துல இருக்குது, அதனால் ஒரு கன்சிடரபுள் நீங்களும் ஒரு 30-40 அப்படின்றது மினிமம் மேட்டர்ன்ஸ் ஆட்டை எதிர்பார்க்கலாம், ஓகே ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளே அப்படின்றது இவரை சொல்லலாம். இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக யாருமே அது எடுத்துப்பாங்கன்னா சொல்ல முடியாது, மேத்யூஸ் ஆட் கேப்டன் அவர் எதுவும் ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டே தான் உண்டு, அதை பார்க்கணும். அண்ட் ட்ரேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டார், குயிக்காக ஆடுவார், பவர் சர்ச் பிளேயர், பவர் சர்ச்சை யூஸ் பண்ணுற பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பவுல் வால்ட்டை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ண முடியும் பட் ஸ்பின்னர்ஸை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம். நேச பார்லட்டு குயிக்காக ஆடுவாங்க, நல்ல பேட்டிங் எபிலிட்டி ரெண்டு பேர்த்துக்கும் இருக்குது, அதே நேரத்தில் பவுலிங்கில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. குறிப்பாக பார்லட் இந்த சீசனில் விக்கெட் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்ச்லையுமே விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சனோட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஸு அவரோட ஹைட்டு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டீம் பொறுத்த வரைக்கும். குஹன்மேனோட பவுலிங் சூப்பராக இருக்குது, ஸ்டெப்சன் ஆரம்பத்தில் காட்டின அந்த ஜோஸை இப்போ காட்டலை, மேபி இந்த மேட்ச்சை கொஞ்சம் பெட்டர் அவுட் புட்டு கூட கொடுக்கலாம், காரணம் அந்த ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்த்துக்கலாம். அண்ட் ஓவராலாக அடிலைட் சைக்கிள்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அவங்களோட பவுலிங் பேஸ்லேயும் அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. அடிலைட் சைக்கர்ஸ் நியூ பாலை பாசிபிளாக டேவிட் பெயின் தேர்ன்டன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். மாத்யூ ஷாட் கூட ஸ்டார்ட் பண்ணால் நிறைய நேரங்களில் பவர் பிளேயில் முதல் ஓவர் அவர் எடுத்து வீசுகிறத பார்க்கலாம். ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு ஆரம்பித்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கமரன் பாய்ஸ் லாய்டு போப்பு இவங்கெல்லாம் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். பென்மினட்டியோட ஓவர் பவர் பிளேயில் கூட ஒன்று ரெண்டு வரலாம், ஆனால் இப்போ ஃபோர் ஓவர் அப்படிங்கிறதுனால ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஓவரில் பென்மினட்டியை எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரென்சாக்கு எகென்ஸ்டாகவும் பவுல் வால்டர் இவங்களுக்கு எகென்ஸ்டாகவும் பென்மெண்டே பயன்படுத்தலாம். மற்ற இடங்களில் லாய்டு போப் ஆய்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம். லாய்டு போப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வெரைட்டி வச்சுருக்காரு,
அவர் கூகுளையும் போடுறதுனால கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பயன்படுறதுக்கு தயக்கம் இல்லை. அதை பார்க்கணும். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் லெக் பிரேக் போலிங் தான், ஆனால் லென்த்தை கரெக்டாக வைக்கிறார். அதுதான் அவர் எக்கனாமியாக போக வைக்குது. லாய்டு போப்பு வந்து எக்கனாமியாக போகிறது இல்லை, ஆனால் விக்கெட் டேக்கிங்கில் போகிறதுக்கான அவரோட வெரைட்டி வேரியேஷன் தான். பிரிஸ்பன் ஹீட்டுன்னு பார்க்கும்போது இந்த யூனிட்டில் ஸ்டார்ட் வந்து பாசிபிளாக நேசர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கூட ஸ்பென்சர் ஜான்சன். பார்லட்டோட ஓவர் மிடில் அண்ட் லேட்டர் ஓவரில் இருக்குது. குகன்மேன் ஒரு சில ஓவர்ஸ் வீசுகிறாரு, ஸ்வெப்சன் ஒரு சில ஓவர் அண்ட் பவுல் வார்ட்டர். ஆப்ஷன் பேஸில் இந்த சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷன் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் கிளியராக பார்க்கும்போது நேசர், பார்லட் அண்டு ஜான்சன் இவங்க மூணு பேரும் அவங்களோட முழுமையான ஓவர் வீசுகிறாங்க, மற்ற எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டேவிட் பெயின், கம்ரான் பாய்ஸ் அண்டு லாய்டு போப் அவங்களோட முழுமையான ஓவர் வீச வாய்ப்பு. நிறைய நேரங்களில் ஸ்பின்னர்ஸுக்கு இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. டேவிட் பெயின் கூட சில நேரங்களில் முழுமையான ஓவர் வீசுறதில்லை. பார்லட், நேசர் அண்டு ஜான்சன் இவங்க மூணு பேரும் சூப்பராக பவுல் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட முழுமையான ஒரு எதிர்பார்க்கலாம். தேர்ன்டன், டேவிட் பெயின் ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். ஜேவியர் பார்லட், ஜான்சன் சில நேரங்களில் பவுல் வால்ட்டர் ரெண்டு ஓவர், போன மேட்ச்சில் பவுல் வால்ட்டர் தான் ரெண்டு ஓவர் வீசினார், அது மாறவும் செய்யலாம். பென் மெனன்டி, பெஸ்லியை கன்சிடர் பண்ணலாம். பெஸ்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பிரிஸ்பன் ஹீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசன்லாம் நடக்க வேண்டிய மேட்ச்சு மழையினால் போச்சு, அதனால் அந்த சீசனில் இது போன சீசன் அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. பெஸ்லியோட ஃபார்ம் இப்போ எப்படி இருக்குது அதையும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணிக்கிங்க. மெனண்டியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் விக்கெட் சூப்பராக எடுப்பார், நல்ல ஆல்ரவுண்டர், பயன்படுத்தலை அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் தான். இப்போ பேட்டிங் பேஸில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்லா விளையாடுவார், அது ஒரு விஷயம். ஒரு 30+ விக்கெட் டேக்கிங் அப்படின்னு வந்தால் பெரிய பாசிட்டிவாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஜோஸ் ப்ரவுன் ஓப்பன் பண்ணுறாரு, என்னதான் ஃபீட் போமோ டில்லாட்டையும் திடீர்னு ஒரு 30-40 அப்படின்றது அடிக்கிற குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கிற இடத்துல நல்லாவும் விளாண்டுருக்கார். மாத்தி குகன்மேன் டீசெண்டான போல, குறிப்பாக மிடில் ஆர்டர் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாத ஃபீல்டு ரெண்டு டீம்ஸ்கிட்டே இருக்குங்கும்போது ஒரு ஸ்பின்னர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், அந்த வகையில் கன்சிடர் பண்ணுங்கள். டார்ச்சி, பவுல் வால்டர், மைக்கேல் நேசர் எல்லாத்தையுமே கேப்டன், இஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. டார்ச்சி இல்லை, மாத்யூ ஷார்ட் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கேன். மாத்யூ ஷார்ட்டை கேப்டனாக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. பவுல் வால்டர், நேசர்வங்கள அதிகமாக வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க, ரைட். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபெதரால்டு கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்கிறதுனால ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். அடிஷ்னல் லாய்டு போப் அடுத்தடுத்த மேட்சஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த பேஸ்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஹீட் மிடலில் கொஞ்சம் வீக்காகவும் இருக்காங்க அப்படின்ற அந்த பேஸ்லையும் கன்சிடர் பண்ணணும். பேட்லட் இந்த சீசனில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். அதனால் ஒரு ரெண்டு பேரையும் கேப்டன் இஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக பியர்சன் நல்ல சாய்ஸு, ஹாரி நெல்சன் கன்சிடர் பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்குக்கு. பேட்டிங் அப்படின்ற இடத்துல டார்ச்சி சாட்டு ஒரு கன்சிடரபிள் தான், இருந்தால் கூட அவ்வளோவா கிரேட்டாக இந்த சீசனில் விளையாண்ட ஃபீல் இல்லை. ஆரம்பத்தில் அதிக டாட்ஸ் விளையாண்ட பிளேயர் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு தான் பண்ணியிருந்தார், அது நமக்கு தேவையில்லை. இப்போன்னு யோசிக்கும் போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, ஆனால் பிக் பண்ணிக்கலாம். ஒரு கிராண்ட் லீக் பிக் அப்படிங்கிற அந்த யோசனையில் முயற்சி பண்ணும்போது சில ரொட்டேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். ரென்சாக நல்ல சாய்ஸாக பார்க்குறேன் அந்த மேட்ச்சில். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இன்னுமே பெட்டர், செகண்ட் பேட்டிங்னா கூட டார்கெட்டை பார்த்து சில நேரங்கள் தவறு செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரென்ஸாகிட்டேருந்து வரலாம் அப்படின்றனால அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல மாத்யூ ஷார்ட், பவுல் வால்ட்டர், நேசர், ஓவர்டன் கிடையாது. பவுலிங் பேஸில் பார்லட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், பாய்ஸு, லாய்டு போப்பு, பெயின் டீசன்ட் சாய்ஸு, தேர்ன்டன் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஏன்னா பெயினை விட்டுட்டு குகன்மேன் போகிற மிடலில் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு யோசித்தாலும் ஓகே, ஆனால் பெயினுக்கான ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் முயற்சி பண்ணலாம். அண்டு அடிவே சைக்கஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்களோட பவுலர் சைடு அதிகமாக போகிறதும் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன், ரைட். டீம் பாருங்கள், கேப்டன் மாத்யூ ஷார்ட் ஆப்வியஸாக டபுள் ஆப்ஷனாக இருக்கார். நிறைய நேரங்களில் பவுலிங் எடுத்துக்கிறார், ஆரம்பத்துலலாம் பவுலிங் எடுத்துக்கல, ரீசெண்டாக ஸ்பின் டு வின் அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த ட்ராக்கில் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல, கொஞ்சம் பேஸ் மவுண்ட்ஸ் இருக்கிற ட்ராக்கை விரும்பி பவுல் பண்ணுறாரு, அதையுமே பார்க்கணும். மாத்யூ ஷார்ட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு பவுல் வால்டரை ட்ரை பண்ணலாம், நேசர் ட்ரை பண்ணலாம், பேட்லெட்டரை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நேசர் நல்லா பண்ணுறாரு இனிஷியல் ஓவர்ஸ், அண்ட் டாப் ஆர்டரில் ஹீட்டோட பேட்டர் சடுமாற இடத்துல கண்டிப்பாக நேசரோட பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே ஷார்ட் அண்ட் நேசர் நல்ல சாய்ஸ். டிஃபரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.